மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பல் வலிக்கு என்ன காரணம், பல் வலிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம பல்வலியை எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே ரன் பண்ணலான் இருக்கோம். அது என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களில் ஒருத்தருக்கு சாம்சங் A30S மொபைலை கிஃப்டாக கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹாய் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு உங்களை ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு கொரியரில் மொபைல் அனுப்பி வைக்கப்படும். பல்வலிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சில பேருக்கு காய்ச்சல் வரும்போது பல்வலியும் சேர்ந்து வரும். அப்புறம் சாப்பிடும்போது பல்வலிக்கும், எதையும் முழுங்க முடியாது, மென்று சாப்பிட முடியாது. இந்த பல்வலியால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி பல்வலியை குணப்படுத்தலாங்கிறத முதல்ல பார்ப்போம். ஹைட்ரஜன் பேராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பேராக்சைடு நம்ம வாயில் உள்ள ஜெர்ம்ஸை கொல்றதுக்கு ரொம்பவே உதவும். சூடான தண்ணியில் இந்த ஹைட்ரஜன் பேராக்சைடை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியால் நம்ம வாய் கொப்பளிக்கும் போது நமக்கு பல்வலிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். மிளகையும் கிராம்பையும் தூளாக்கி வச்சுக்கோங்க. இது கூட உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த பேஸ்ட்டை தொட்டு நல்லா பல் துளக்குங்க. இப்படி பண்ணுறதுனாலையும் நமக்கு பல்வலிங்கிறது சீக்கிரமாக குணமாகும். கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. கற்றாழை ஜெல்ல பல்வலி உள்ள இடத்துல நான் மசாஜ் செஞ்சு வந்தீங்கன்னா பல்வலிங்கிறது குறையும். சால்ட் வாட்டரில் வாய் கொப்பளிக்கிறது. சால்ட் வாட்டர் பல்வலிக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் கூட சொல்லலாம். தண்ணியை சூடு பண்ணி அதில் சால்ட்டை கலந்து நம்ம வாய் கொப்பளிக்கிறதுனால நம்ம பல் இடுக்கில் உள்ள ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்லில் இல்லை வாயில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவும். கிராம்பு. கிராம்பை பல்வலி உள்ள இடத்துல நல்லா கடித்து மென்னுங்க. கடிச்சு மென்னும்போது அந்த கிராம்போட சாருங்கிறது பல்லில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. கிராம்பை மெல்ல முடியாதவங்க பல்வலி உள்ள இடத்துல கிராம்பை அப்படியே வச்சுருங்க. கொய்யா இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி அந்த தண்ணியால் நம்ம வாய் கொப்பளிக்கிறது மூலமாகவும் நமக்கு பல்வலிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்போ டாக்டரை மீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு மேலே உங்களுக்கு பல்வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணலாம். பல்வலியால் உங்களுக்கு தலைவலி, ஃபீவர் வந்துச்சுனாலும் நீங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களால் எதையும் சாப்பிட முடியாமல், முழுங்க முடியாமல் ஃபீல் பண்ணிங்கனாலும் டாக்டரை போய் நீங்கள் மீட் பண்ணலாம். இந்த டிப்ஸை எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.